மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான அரசாணையை புதிதாக வெளியிட அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். 18 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகுதி நீக்க வழக்கில் இன்று தீர்ப்பு. எடப்பாடியும் தினகரனும் தனித்தனியே ஆலோசனை. ராஜஸ்தானில் ராஜ்புத்திர இனத்தவர் குறித்து அவதூறாக பேசியதாக பெண் அமைச்சர் மீது புகார். ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. படை வீரர் ஒருவரும் பலியானதாக தகவல். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடுத்தடுத்து 2 அலகுகளில் மின் உற்பத்தி பாதிப்பு. ஆம்பூர் அருகே வனவிலங்கு வேட்டைக்கு வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் 2 ஆடுகள் பலி. நீர்வரத்து குறைந்ததால் குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. சத்தியமங்கலம் பன்னாரி சோதனை சாவடியில் கைகுட்டு ஒழிப்பு காவல்துறையினர் ஆய்வு. கரூர் அருகே காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளம்பெண் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை. பன்னாட்டு மட்டைப்பந்து போட்டியில் முதன்முறையாக பங்கேற்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.